வேத வசனங்களை ஆவலோடு கேட்கிற அருமையான சகோதரனை சகோதரியே அன்பரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் அவ்வப்பொழுது நடைபெறும் நமது நேயர் கூடுகைகளிலே நீங்கள் பங்கு பெறுவதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களை முகமுகமாய் பார்க்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக கர்த்தரை துதிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கூட்டங்களிலே எடுத்த தீர்மானங்களை மனதிலே கொண்டு தொடர்ந்து அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம் நாம் இன்றிலிருந்து ஆகாய் தீர்க்கத்தரிசியின் புத்தகத்தை தியானிக்க போகிறோம் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த யூதா ஜனங்களுக்கு தீர்க்கத்தரிசிகளாக ஆகாய் சஹரியா மற்றும் மல்கியா போன்ற மூவரும் இருந்தார்கள் இந்த சிறிய புத்தகத்தின் எழுத்தாளரான ஆகாயை குறித்து எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலேயும் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மீதியான ஜனங்களை உற்சாகப்படுத்திய இரண்டு தீர்க்கத்தரிசிகளிலே ஒருவராக இவர் இருந்தார் இவர்கள் அந்த ஜனங்களுக்கு முன்பாக இருந்த எல்லா இடர்பாடுகள் துன்பங்கள் மத்தியிலேயும் தேவாலயத்தை மீண்டும் கட்ட ஜனங்களை உற்சாகப்படுத்தினார்கள் எஸ்ராவிலே நாம் பார்க்கும் குறிப்புகளிலிருந்தும் ஆகாய் தீர்க்க தரிசனத்திலே ஆகாய் தன்னை பற்றி கூறிய சிறிய குறிப்புகளிலிருந்தும் நான்கு காரியங்களை நாம் தெளிவாக அறிய முடிகிறது முதலாவதாக ஆகாய் தன்னை முற்றிலும் மறைக்கிறவராக இருந்தார் அவர் தேவனையே உயர்த்தினார் யோவான் ஸ்நானகன் எந்த நிலைமையை தெரிந்து கொண்டாரோ அதே நிலைமையைத்தான் இவர் தனக்கும் தெரிந்து கொண்டார் யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று யோவான் கூறியிருப்பது நமக்கு நினைவிலே இருக்கலாம் இரண்டாவதாக ஆகாய் தேவனுடைய தூதுவன் அவர் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அடிக்கடி சொல்லுகிறதை இது நமக்கு தெளிவாக காட்டுகிறது இவர் தேவனுடைய செய்தியை கொடுக்கிறவர் மூன்றாவதாக அவர் ஜனங்களை கடிந்து கொண்டது மட்டுமல்ல அவர் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி உற்சாகப்படுத்தி தேவ பணியிலே ஈடுபடுத்திய விதம் அற்புதமானது நான்காவதாக ஆகாய் பிரசங்கித்தவர் மட்டுமல்ல அதன்படி செய்தவர் இந்த நான்கு காரியங்களையும் இந்த புத்தகத்திலே நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் ஆக தன்னுடைய புத்தகத்தை இந்த வார்த்தைகளோடு ஆரம்பிக்கிறார் எப்படி ராஜாவாய தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் முதலாம் தேதியிலே என்று சொல்கிறார் தரியு கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்று இருபத்தி ஓராம் ஆண்டிலே ஆட்சி செய்ய ஆரம்பித்தார் அவர் அரசாண்ட இரண்டாம் வருஷம் என்பது கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்று இருபதாவது ஆண்டாகும் தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷம் என்று இங்கே குறிப்பிடப்படுவதனாலே வரலாற்று ஆசிரியர்களுக்கு இந்த தீர்க்க காலத்தை சமய சார்பற்ற வரலாற்றில் சரியாக குறிப்பிட்டு எழுத முடிந்தது இங்கே ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கலாம் சிறைப்பிடிப்பிற்கு பின்புள்ள தீர்க்கதர்சிகள் தங்களுடைய தீர்க்க தரிசனத்தின் காலத்தை புறஜாதி ராஜாக்களின் ஆட்சி காலத்தை அடிப்படையாக கொண்டு குறிப்பிட ஆரம்பித்தார்கள் ஆனால் சிறைப்பிடிப்பிற்கு முன்புள்ள தீர்க்கதரிசிகள் தங்களுடைய தீர்க்க தரிசனத்தின் காலத்தை இஸ்ரவேல் ராஜாவின் அல்லது யூதா ராஜாவின் அல்லது இரண்டு ராஜாக்களின் காலத்தையுமே சேர்த்து குறிப்பிட்டு கூறி அதன் அடிப்படையிலே தங்கள் காலத்தை கூறினார்கள் சிறைப்பிடிப்பிற்கு பின்னால் வட இஸ்ரவேல் தேசத்திலோ அல்லது தென் இஸ்ரவேல் தேசத்திலோ ராஜா இல்லாததினால் ஆகாய் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் காலத்தை புறஜாதி ராஜாவின் ஆட்சி காலத்தின் அடிப்படையிலே குறிப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்து லூக்காலின் அசோசேஷன் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் சனத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசிலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் ஆகா என் காலத்திலே இந்த புறஜாதியார் காலம் முன்பே ஆரம்பித்து சென்று கொண்டிருந்தது நேவாத் நேச்சார் யூதாவை சிறை பிடித்ததிலிருந்தே இந்த புறஜாதியாரின் காலம் ஆரம்பமாகிவிட்டது அன்றிலிருந்தே எருசிலேம் புறஜாதியாரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டது ஆகாய் அதன் அடிப்படையிலே தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் காலத்தை குறிப்பிடுகிறார் ஆகாயின் மைய கருத்து தேவ ஆலயம் ஆகும் தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டுவதும் அதை புதுப்பிப்பதுமே இந்த தீர்க்க தரிசனின் மிக முக்கியமான நோக்கமாக உணர்வாக இருந்தது மக்கள் தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதிலே கால தாமதம் செய்ததற்காக இவர் அவர்களை கடிந்து கொள்வதோடு விட்டுவிடாமல் அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த பணியை செய்வதிலே உதவியும் செய்தார் ஆகாய் தேவனுடைய வார்த்தையை எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரமாக அடிக்கடி சுட்டிக்காட்டுவதை நாம் இங்கே பார்க்க முடியும் தேவ நாமம் உயர வேண்டுமென்று அவர் தன்னை விருப்பத்தோடே அதற்கு கீழ்ப்படிய பண்ணினார் அவருடைய செய்தி மிகவும் நடைமுறையானது இரண்டும் இரண்டும் நான்கு என்பது போல அவருடைய செய்தி மிகவும் எளிமையானதாகவும் உண்மையானதாகவும் இருந்தது ஆகாய் தீர்க்க தரிசனமும் யாக்கோபு நிருபமும் அநேக காரியங்களிலே ஒன்றுபோல் உள்ளது இரண்டுமே அன்றாடக வாழ்க்கையை வலியுறுத்தி சொல்கிறது செயல்தான் ஆவிக்குரிய காரியம் ஒன்றுமே செய்யாத நிலை என்பது துன்மார்க்கமான காரியம் இந்த இரண்டு புத்தகமுமே இந்த அளவுகோலை நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கிறது வேலை என்பதே நம்முடைய வாழ்க்கையை அளக்கும் அளவுகோலாகும் ஆக என்னுடைய சமகாலத்தவராயிய சகரியா தரிசனம் காண்கிறவர் தன்னுடைய தலையை மேகத்திலே வைத்திருக்கிறவர் ஆனால் நடைமுறையான ஆகாய் தன்னுடைய இரண்டு கால்களையும் தரையிலே நிறுத்தியிருந்தார் கனவு காண்கிற மனிதனும் செயல்படுகிற மனிதனும் ஒன்றுபோல் சேர்ந்து நடக்க வேண்டியது அவசியம் பிரியமானவரில்லை ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்தை நாம் இந்த புத்தகத்தின் மேல் பகுதியிலே எழுதி கொள்ளலாம் அந்த வசனம் என்ன சொல்கிறது வாசிக்கிறேன் ஒன்று குழந்தையர் பதினைந்து ஐம்பத்தி எட்டு ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக இந்த புத்தகத்தில் இரண்டு திறவுகோல் வசனங்கள் உள்ளன ஆகாய் ஒன்று எட்டு என்ன சொல்கிறது நீங்கள் மலையின் மேல் போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்ததாக ஆகாய் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாயிய செருபாவேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார் அவர்கள் வந்து தங்கள் தேவனாயிய சேனிகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம் இந்த புத்தகம் எழுத மூன்று மாதமும் பதினான்கு நாட்களும் ஆக எடுத்துக்கொண்டார் என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள் நாள் கொண்டு நாம் இதை கணக்கிட முடிகிறது இந்த புத்தகத்தில் ஐந்து செய்திகள் உள்ளன ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாள் பொருள் உள்ளடக்கத்திற்கான குறிப்பை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது நாம் இப்பொழுது ஆகாய் முதலாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை தியானிக்கும்படியாக கடந்து போகிறோம் நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல ஆகாய் தீர்க்கதரிசி பாபிலோனிய எழுபது வருட சிறைப்பிடிப்பிற்கு பின்னர் நாடு திரும்பிய மீதியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாய் இருந்தார் நாம் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை படிக்கும் பொழுது அதோடு கூட வரலாற்று புத்தகத்தையும் சேர்த்து படிப்பது எவ்வளவு அவசியமானது என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஒரு சிறு கூட்டமான புத்தகங்கள் ஒன்று போல் இருக்கிறது அதாவது இஸ்ரா நெகேமியா மற்றும் எஸ்தர் போன்றவை வரலாற்று குறிப்புகள் உள்ளடக்கியவை ஆகாய் சகரியா மற்றும் மல்கியா போன்றவை தீர்க்க தரிசன பிரிவு மேலும் தானியல் புத்தகத்தை நாம் முதலாவது படித்துவிட வேண்டும் இந்த புத்தகங்கள் ஒன்று சேர்த்து ஒரு பிரிவாக இருக்கிறது ஆகாயும் சகரியாவும் ஒரே காலகட்டத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் இருந்த போதிலும் அவருடைய அணுகுமுறை மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறது இவர்கள் இருவரும் எருசலேம் திரும்பிய மீந்த ஜனங்களை தேவாலயத்தையும் எருசலேமின் சுவரையும் மீண்டும் கட்டும்படி அறைகூவல் விடுக்கிறார்கள் மற்றும் அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள் இஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களையும் சற்றே பாருங்கள் வாசிக்கிறேன் எஸ்ரா ஐந்து ஒன்று இரண்டு அப்பொழுது ஆகாய் தீர்க்கத்தரிசியும் இத்தோவின் குமாரனாயி சகரியா என்னும் தீர்க்கத்தரிசியும் யூதாவிலும் எருசிலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாயிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசிலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்க இருந்தார்கள் இங்கே ஆகாயும் சகரியாவும் குறிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் இஸ்ரா ஒரு வரலாற்று புத்தகம் இந்த இரு தீர்க்கத்தரிசிகளும் அந்த ஜனங்களை தேவாலயத்தை மீண்டும் கட்டும்படி உற்சாகப்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு உதவியும் செய்தார்கள் மேலும் இஸ்ர ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பாருங்கள் அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள் தீர்க்கத்தர்சியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரேஸ் தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்த சஷ்டா என்பவருடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள் என்று வாசிக்கிறோம் சரி இப்பொழுது ஆகாய் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்ப்போம் வாசிக்கிறேன் ஆகாய் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் ராஜாவாகிய தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் எனும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியரின் குமாரனாயிய செருவாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்ஸதாக்கின் குமாரனாயிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால் இங்கே ராஜாவாகிய தரியு அரசாண்டு இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் முதலாம் தேதி என்று பார்க்கிறோம் இது நமக்கு இந்த தீர்க்க தரிசனத்தின் காலத்தை தெளிவாக சொல்கிறது செப்டம்பர் முதலாம் தேதி கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்று இருபதாம் ஆண்டு என்று சொல்லலாம் இது யூத நாட்காட்டியின் அடிப்படையிலே கணக்கிடப்பட்டது நாம் இந்த புத்தகத்திற்கு எளிதாக தேதி குறிப்பிட்டு சொல்லிவிடலாம் நாம் அறிமுக பகுதியிலேயே பார்த்தது போல புறஜாதி ராஜாவை குறிப்பிட்டு ஆகாய் சொல்லியிருக்கிறபடியினால் காலத்தை கணக்கிடுவது எளிதாகிறது ஆகாய் புறஜாதியாரின் காலத்திலே இந்த புத்தகத்தை எழுதுகிறார் இது பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலே ஆரம்பமாகி இன்று வரை தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறது எய்சு கிறிஸ்து லூக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கிலே சொல்லியிருக்கிறதை ஒருமுறை கூட ஞாபகப்படுத்துகிறேன் பட்டய கருக்கினாலே விழுவார்கள் சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள் புரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசிலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் என்று சொல்கிறார் நாம் இந்த சிறிய புத்தகத்திலே ஆகாய் மீண்டும் மீண்டும் இது கர்த்தருடைய வார்த்தை இது கர்த்தருடைய வார்த்தை என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கலாம் தான் மக்களுக்கு தன்னுடைய சொந்த சிந்தனைகளை அல்ல கர்த்தர் தன்னிடத்தில் கூறிய வார்த்தைகளையே கொடுக்கிறேன் என்பதை தெளிவுபட எடுத்து சொல்லுகிறார் தொடர்ந்து செயல்தியலின் குமாரனாய செருவாவேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்ஸதாக்கின் குமாரனாய யோஸ்வா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி என்று சொல்கிறார் செருபாபேல் என்ற பெயருக்கு பாபிலோனில் விதைக்கப்பட்டவன் என்ற அர்த்தமாகும் அதாவது இவன் பாபிலோனின் சிறைப்பிடிப்பின் பொழுது பிறந்தவன் இந்த பெயர் உண்மையிலேயே புறஜாதி பெயர் நாம் ஒன்று நாலாம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வரையுள்ள வசனங்களிலே பார்க்கிறது போல இவன் தாவீதியின் வம்சத்தில் வந்தவன் யோயா கீமின் பேரன் இவன் கோரேசால் யூதாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தான் அடுத்ததாக இங்கே யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இவன் யோத்ஸதாக்கின் குமாரன் பாபிலோனிய படையெடுப்பின் பொழுது யோத்ஸதாக் பிரதான ஆசாரியராக இருந்தவர் இந்த யோசுவா சமய தலைவராக இருந்தவர் ஆகவே தேவன் இவருடைய செய்தியை முதலாவது சமய தலைவர்களுக்கும் ஆட்சியில் உள்ள முக்கியமான தலைவர்களுக்கும் அனுப்பினார் என்று பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து தங்களுடைய சொந்த பூமிக்கு திரும்பிய பெரும் உற்சாகத்துடனும் தேவாலயத்தை திரும்பவும் கட்ட வேண்டும் என்ற ஆவலுடனும் தான் வந்தார்கள் ஆனால் இதிலே பெரும் தடைகள் அவர்களுக்கு வந்தபொழுது அதை அகற்ற அவர்களுக்கு அதிக முயற்சியும் அதிக பணியும் தேவையானதாக இருந்தபொழுது அவர்கள் சோர்ந்து போனார்கள் அவர்களுக்கு காணப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்பட முடியாதவை போல காணப்பட்டபடியினாலே அவர்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த பொழுது சோர்ந்து போனார்கள் ஆகவே அவர்கள் இது ஆலயத்தினை கட்டுவதற்கு சரியான காலம் இல்லை போலும் என்று தங்களுக்குள்ளே காரணம் கூறிக்கொண்டார்கள் தங்களை தாங்களே ஆறுதல் படுத்தி கொண்டு ஆலயம் கட்டுவதை நிறுத்த முடிவு செய்துவிட்டார்கள் அவர்கள் இது மிகவும் கடினமானது நாம் இதை செய்ய வேண்டுமென்று தேவன் நோக்கமுடையவராக இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது என்று சொன்னார்கள் இந்த யூதா ஜனங்கள் தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு அடித்தளம் போட்டார்கள் ஆனால் சமாரியர்களின் எதிர்ப்பு பலமாய் தேவ தேவாலயம் கட்ட எண்ணமும் நேரம் வரவில்லை என்று அவர்கள் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு தேவாலயத்தை கட்டுவதை விட்டுவிட்டார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே ஒருவேளை நீங்களும் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படுகிறீர்களா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய ஆலயத்தை கட்டுவதிலே இவ்வாறு சோர்ந்து போயிருக்கிறீர்களா நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் புதிய ஏற்பாட்டிலே தெளிவுபட கோரியிருக்கிறது இவ்வாறு ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களுக்கு மனிதர்களுடைய பலத்த எதிர்ப்பு இருக்கலாம் பிசாசு உங்களுடன் அதிகமாக போராடலாம் உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தினாலே உங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாம் ஆனால் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்பதை உறுதியாக மனதிலே கொள்ளுங்கள் விசுவாசத்துடன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுங்கள் நீங்கள் வேத வாசிப்பு ஜெபத்துடன் முன்னேறி செல்லும் பொழுது அன்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தது போல நீங்களும் உங்கள் ஆவிக்குரிய தேவாலயத்தை வெற்றிகரமாக கட்டி முடிப்பீர்கள் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தரும் வாக்குத்தத்து உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் இங்கே ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்திலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன நீ கொள் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஒருவேளை நீங்களும் தேவனுக்காக ஆலயத்தை கட்ட ஆரம்பித்து ஏற்பட்ட தடைகளை பார்த்து சோர்ந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவருடைய உதவியோடு கூட நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பணியை செய்து முடிக்க உங்களை ஒருமுறை கூட அர்ப்பணியுங்கள் பிசாசானவன் ஒருவேளை பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம் உங்களுக்குள்ளே மனஸ்தாபங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் கொண்டு வந்திருக்கலாம் எப்படியானாலும் சரி இணைந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார் நம்முடைய ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டுவதிலேயும் தொடர்ந்து நாம் வேலையை நடத்த வேண்டும் இந்த நம்முடைய ஆலயமாகிய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதில் கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார் அருமையானவர்களே உங்கள் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் ஆகாய் தீர்க்க தரிசனத்தின் அறிமுகத்திலே பார்த்தது போல ஆகாய் தேவனை உயர்த்தி தன்னை தாழ்த்தியது போல நீங்கள் காணப்படுகிறீர்களா அல்லது உங்களுக்கு பெருமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா உங்கள் பெயர் கல்லிலே அடிக்கப்பட வேண்டும் உங்களுடைய குழுவின் பெயர் முக்கியமானதாக கருதப்பட வேண்டும் என்பதற்காக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்களா சற்றே எண்ணி பாருங்கள் தேவனுடைய நாமும் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு செயல்படுங்கள் ஆகாய் தேவனுடைய தூதுவனாக தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தது போல நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபடுங்கள் கர்த்தர் வேதத்திலே சொல்லியிருக்கிற வார்த்தைகளை உலக மக்களுக்கு அறிவிக்கும் ஒரு ஊழியராக நீங்கள் இருக்கிறீர்களா நீங்கள் அவ்வாறு தனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை அறிந்த ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு தேவ கர்த்தரை தரிசிக்கும் ஒரு இடமாக அமையட்டும் ஆகாய் தீர்க்க தரிசி மக்களை கண்டிக்கிறவர் மட்டுமல்ல அவர்களை உற்சாகப்படுத்தினார் என்றும் சிந்தித்தோம் சிலரை நாம் பார்ப்போம் என்றால் அவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை கண்டித்துக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் உற்சாகப்படுத்த மாட்டார்கள் இன்னும் சிலர் மற்றவர்களை கொண்டே இருப்பார்கள் கண்டிக்க வேண்டிய நேரங்களிலே கண்டித்து உணர்த்த மாட்டார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரராக இருப்பீர்கள் என்றால் உங்கள் திருச்சபை மக்களை உங்கள் வாலிபர் குழுவை உங்கள் ஐக்கியத்தை நீங்கள் கண்டிக்க வேண்டிய நேரங்களிலே கண்டிக்க தயங்காதிருங்கள் வேத வசனத்தின் அடிப்படையிலே தெளிவாக தவறை எடுத்துச் சொல்லுங்கள் அதே வேளையிலே அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகளிலே உற்சாகப்படுத்துங்கள் நீங்களும் ஆகாயைப் போல கண்டிக்கிறவர்களாகவும் தேவையான வேலையிலே உற்சாகப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கிறீர்களா என்பதை எண்ணி பாருங்கள் மட்டுமல்ல ஆகாய் பிரசங்கிப்பதோடு மட்டுமல்ல அதை நடைமுறை வாழ்க்கையிலே கடைபிடித்தார் என்று பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவ்வாறு செயல்படுகிறோமா மற்றவர்களுக்கு கூறுகிற ஆலோசனையின்படி வார்த்தைகளின்படி நமது சொந்த வாழ்க்கையிலே நடக்கிறோமா என்பதையும் சற்றே எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் பிரசங்கிக்கிறபடி நடக்கிறீர்களா நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படவில்லை என்று சொன்னால் சற்றே நிதானித்து பார்த்து அன்பரே நான் சொல்லும் வார்த்தைகளை நானே செயல்படுத்த எனக்கு உதவி செய்யும் உடைய பரிசுத்த ஆவியானவரின் பலனை தாரும் தெளிந்த புத்தியை எனக்கு தாரும் எனக்கு வல்லமையை தாரும் ஞானத்தை தாரும் என்று கேட்பீர்களா ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார்